ஸ்டாஃபில் இருக்க பெயிண்ட் ஹேக்ஸ் தான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஹேக் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஹேக் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அவங்க வந்து பாத்ரூம் ப்ரெஷ் யூஸ் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட அது இல்லாத காரணத்தினால் நம்ம வந்து புது ப்ரெஷ்ஷாக இருந்தால் நீங்கள் பாத்ரூம் ப்ரெஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன ப்ரெஷ்ஷு டூத் ப்ரெஷ் வந்து உடஞ்சிருக்கும், அதை வந்து வச்சு நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பிங்க் கலர் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன் கீழே அந்த ஒயர் மாதிரி இருக்கிற இடத்துல. இந்த ஆக் வந்து சூப்பராக இருக்காச்சு. இதுக்கு வந்து நான் 10/10 கொடுப்பேன். ஸோ வாங்க இப்போ நெக்ஸ்ட் ஆக் போகலாம். ஹேக் 2 பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு மூடி தேவை. பம்ப்கின் வரைகிறாங்க ஈஸியாக. ஸோ இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி பார்க்கலாம். ஒரு ஆரஞ்சு கலர் பெயிண்ட் எடுத்து நான் சாப்பிட்டேன். ஸோ இது மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். மூணு வந்து வச்சுக்கிறேன். நான் எனக்கு ஒழுங்காக வரல அது. நான் மறுபடியும் நல்லா பெயிண்ட்டை தொட்டு தொட்டு வைக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு. அது மாதிரி நீங்களும் லைட்டாக பெயிண்ட் போடாதீங்க, நல்லா பெயிண்ட்டை தொட்டு அமைக்கி வைங்க. அப்போ தான் வந்து முழுசாக வருது, இல்லைனா பாதி பாதியாக வருது. அதுக்கப்புறம் க்ரீன் கலர் இது எடுத்து லைட்டாக மேலே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா இதுக்கெலாம் கொடுத்துருக்கேன். லீஃப் மாதிரி வந்து வரைஞ்சி இந்த மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு இது வேணும்னா கொடுத்துக்கோங்க, இல்லைனா லைட்டாக பம்ப்கின் மாதிரி விட்டுருக்கலாம். நான் வந்து இதை வந்து பண்ணிக்கிறேன். ஸோ வாங்கப்பா தேர்ட் ஆக் போகலாம். இதுக்கு வந்து 10/10 கொடுக்குறேன், வாங்கிட்டு போகலாம். ஸோ இப்போ வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். நான் வந்து அப்புறம் வந்து பண்ணி இந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒயிட் கலர் டாட் இருக்குல்ல, அதில் வந்து நான் ப்ளூ கலர் பெயிண்ட் ப்ரெஷ் வச்சு டாட் வச்சுக்கிறேன். இந்த ஹேக் வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு வந்து அந்த க்ரீன் வந்து சரியாகவே ஓகே வரல. ஸோ அதனால ஒரு 10 ஒரு 7.5 அந்த மாதிரி கொடுப்பேன். ஸோ இந்த டாய் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு 4 ஸ்டாம்ப் வந்து சிம்பிளாக டாய் பேரண்ட் வந்து எப்படி வரையுதுன்னு சொல்கிறாங்க, ரொம்ப ஈஸியாக வந்து வரைஞ்சி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து என்ன பெயிண்ட் ப்ரெஷ் அப்படின்னா மீடியம் சைஸ் பெயிண்ட் ப்ரெஷில் கூர்மையாக இருக்கும் பெயிண்ட்டு, மட்டையாக இருக்கிற பெயிண்ட் கூட இருக்கீங்க. நான் வரையில மாதிரியே நீங்களும் வரைஞ்சிக்கோங்க, நல்லா ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக வரைஞ்சிக்கோங்க. இந்த பாயிண்ட் வந்து எது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய டிராயிங்க்கு நீங்கள் 10/12 என்ன என்ன மார்க் கொடுப்பீங்கன்றதும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி வரைஞ்சிட்டே இருந்தேன். பாதியில் வரைஞ்சதுக்கப்புறம் மேலே தலை வரைஞ்சிட்டு ஒரு எல்லோ கலர் அந்த மாதிரி வச்சு வரைஞ்சேன். இந்த ஹேக் வந்து நான் எவ்வளோ மார்க் கொடுப்பேன் அப்படின்னா சூப்பராக வந்துருந்துச்சு எனக்கு. அதனால் 10/12 ஒரு 9.5 கொடுப்பேன். இப்போ வந்து 5th ஹேக் போகலாம். 5th ஹேக் வந்து ஒரு ஃப்ளமிங்கோ, ஈஸியாக வரையலாம். நான் வரைகிற மாதிரியே நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஒரு பட்டை ப்ரெஷ் வச்சு இந்த மாதிரி வரைஞ்சிட்டு ஒரு நீட்டமாக கழுத்து மாதிரி வரைஞ்சிட்டு பிளாக் கலர் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்துட்டு கண் வாய் வரைஞ்சிட்டு பிங்க் கலர் அக்ரலிக் பெயிண்ட்டு 0/6 வந்து கால் வரைஞ்சிட்டு